விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் நடிகர் விஜய் விரைவில் அரசியலுக்கு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் 2500 அதிகமான பெண் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மகளிரணி செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து குசி ஆனந்த் விளக்கினார். குறிப்பாக உறுப்பினர்களின் சேர்க்கையை மகளிரணி அதிகப்படுத்த வேண்டும். மகளிரணியில் வழக்கறிஞராக உள்ளவர்கள் தங்கள் பகுதி பெண்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்க வேண்டும். சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் பெற்றுக் கொடுத்து வருமானத்தை உயர்த்த உழைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. மகளிர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், அவர்களுக்கு தையல் பயிற்சி மற்றும் பல்வேறு பயிற்சிகள், கூடிய விரைவில் மாவட்ட தலைவர்கள் அணித்தலைவர்களுடன் ஆலோசித்து அவர்களுக்கு வழங்கப்படும். கூட்டத்தில் பேசிய பெண் ஒருவர் விஜய் விரைவில் அரசியலுக்கு வர வேண்டுமென கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த புசி ஆனந்த் இக்கேள்வியை விஜயிடமே கேளுங்கள் என கூறினார். இவரை போலவே ஏராளமான பெண்கள் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினர். நிறைய கொள்ளையடி, இதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்தாக்கா அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்காம இருக்கும். அதுவும் இல்லாம எல்லா ஏழைப்பட்ட மக்களுக்கு எல்லாமே செய்வார். ஓட்டு எல்லாமே அவருக்காக. இவ்வளவு நாள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல, ஒரு அங்கீகாரம் கொடுக்கல எங்களுக்கு. சோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு மகளிர், எங்களுக்கு வந்து ஒன்றியத்துல இருந்து மாவட்டத்துல இருந்து இப்ப மத்திய மாவட்ட லெவல்ல எங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க சார். எதனால நாங்க வந்து இது வந்து நாங்க ஒரு முயற்சி, கடுமையான முயற்சி எடுக்கிறோம். உறுப்பினர்கள் வந்து சேர்க்கறது கஷ்டம் தான், இருந்தாலும் எங்க தளபதிக்காண்டி நாங்க இன்னும் நாங்க கஷ்டப்படுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பட ரீதியா தான் பிரிவுறத கண்டி அரசியல் எந்த நடிகரும் வரல. யாரு வந்தாலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். கண்டிப்பா தளபதி வருவாரு, ஜெயிப்பாரு, நாங்க ஜெயிக்க வைப்போம் அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம். கூட்டத்திற்கு வந்ததும் நடிகர் விஜயை பார்க்க முடியவில்லை என சிலர் வருத்தம் தெரிவித்தனர். 12 வருஷமா இருக்கிறோங்க நாங்க எல்லாம், தளபதி எல்லாம் நல்லா பண்றாருங்க. ஒரே தடவை மட்டும் நாங்க அவ்வளவு பாத்துக்கிறோம். நாங்க நம்ம தூரத்துல இருந்து வர்றோம், ஒரு தடவை கூட நாங்க பாக்கல. தயவு செஞ்சு எங்களுக்கு பாக்குறது வருவாங்கோ, நாங்க இன்னும் பாக்கவே இல்லைங்க. 12 வருஷமா இருக்கிறோம், இன்னும் ஒரு தடவை கூட பாக்கலீங்களே. எங்களுக்கு அதாங்க, எங்க வீட்டுல போனாங்க கூட பேசுறாங்க. தயவு செய்து எங்களுக்கு பாக்குறதுக்கு மட்டும் ஒரு அவர்கிட்ட பார்த்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. எத்தனை பேர் வந்து ஏமாந்து போற, நம்ம தூரத்துல இருந்து வர்றாங்க. எங்களுக்கு நிறைய ஏமாற்றம் வந்தது இப்போ. ஏன்னா வந்து அவரை பார்க்க முடியலையே. ஊர்ல என்ன சொன்னாங்க, அவர் வெளிநாட்டுல இருக்காரு, நீங்க போனா பாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்தா அதே மாதிரி தான் பாக்கவே முடியல. ஒரு சின்ன ஒரு போட்டோ போட்டாலுமே வந்து தளபதியை பத்தி பெருமை, அதாவது நம்மளை பத்தி பெருமையா பேசணும்னு நினைச்சு நம்ம பண்றோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாம தன்னோட முகத்தை கூட காமிச்சுக்காம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க, ஆனா இவர் பண்றது மெயினா வந்து பெண்களுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. மகளிரணி கூட்டம் முடிவடைந்த பின் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் உணவு வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டது. முதல் முறையாக நடைபெற்ற மகளிரணி கூட்டம் சிறப்பாக இருந்ததாகவும் எதிர்பார்த்ததை விட அதிகமான பெண்கள் கூட்டத்திற்கு வந்ததாகவும் ஆனந்த் கூறினார். மேலும் விரைவில் மகளிர் அணியினரை சந்தித்து விஜய் புகைப்படம் எடுப்பார் எனவும் தெரிவித்தார். விஜய் மக்கள் இயக்கத்தில் இதுவரை வழக்கறிஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, மகளிர் அணி ஆலோசனை கூட்டங்கள் முடிவடைந்த நிலையில் மற்ற அணிகளுக்கான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெறும் என கூறப்படுகிறது. இத்துடன் 7 மணி செய்திகள்.